தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது திங்கள் பள்ளிக்கு வந்தால் செவ்வாய் விடுமுறை தமிழக கல்வித்துறை ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றிய முழு விவரங்களையும் தான் இந்த மாணவர்களுக்காக சொல்ல போகிறோம் மாணவர்கள் பார்த்துட்டு மற்ற மாணவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ மற்ற மாணவர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இதுபோன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று குறைந்துள்ளதால் கடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் நேரடி வகுப்புகள் நடத்த பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் நவம்பர் ஒன்று முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது அதில் காலை முதல் மாலை வரை வழக்கம்போல் முழு நேரமும் வகுப்புகள் நடைபெறும் திங்கள் கிழமை ஒரு வகுப்பிற்கு பாடம் நடத்தப்பட்டால் செவ்வாய்க்கிழமை என்று அந்த வகுப்பிற்கு விடுமுறை அளிக்கப்படும் திங்கள் கிழமை எந்த வகுப்புக்கு பாடம் நடத்தப்படவில்லையோ அந்த மாணவர்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை என்று பள்ளிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க எந்தெந்த தேதியில எந்தெந்த வகுப்பு மாணவர்கள் வரணும் அப்படிங்கிறத பள்ளிகளே முடிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க எந்த வகுப்பு மாணவர்கள் எந்த நாளில் வர வேண்டும் என்பதனை பள்ளிகளே முடிவு செய்யலாம் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பது கட்டாயமில்லை விருப்பத்தின் பேரில் பள்ளிக்கு வரலாம் ஆன்லைன் வகுப்பு மூலமாகவும் மாணவர்கள் படிக்கலாம் என அதில் கூறப்பட்டிருக்கிறது மாணவர்கள் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கு வரக்கூடாது அவர்களோட விருப்பத்தின் பேர்லையும் பெற்றோர்களோட விருப்பத்தின் பேர்லேயும் தான் பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்